இறகுப்பந்து போட்டிகளில் வெற்றி பெற்று வீடு முழுவதும் பதக்கங்களாலும் கோப்பைகளாலும் நிரப்பியுள்ளார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளம் வீரர் சாய்குமார். இவரது சாதனைகளையும் அரசுக்கு இவர் வைக்கும் கோரிக்கையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் பார்க்கும் இத்தனை பதக்கங்களும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் ஒரு விவசாயியின் மகன் வாங்கி குவித்தது என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? ஆனால் அதுதான் உண்மை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அருகே அள்ளியந்தல் ஊராட்சியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். விவசாயியான இவருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இவர்களின் மூத்த மகன் சாய்குமார் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று வந்தார். பள்ளி பருவத்திலிருந்தே இறகு பந்து போட்டியில் ஆர்வம் கொண்டிருந்தவர். ஆர்வத்தை கண்ட அவரது உடற்கல்வி ஆசிரியர் சாய்குமாருக்கு ஊக்கமளித்து பயிற்சி கொடுத்து பள்ளி அளவிலான போட்டிகளில் பங்கேற்க செய்து வெற்றி பெற வைத்திருக்கிறார். பின்னர் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கடலூர் விளையாட்டு விடுதியில் தங்கி திருவண்ணாமலை, வேலூர், மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இறகு பந்து போட்டிகளில் பங்கேற்று 150க்கும் மேற்பட்ட கேடயங்களை வென்றுள்ளார் சாய்குமார். 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் பயிற்சியை தொடர முடியாத நிலையில் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் BA ஆங்கிலம் படித்து முடித்துள்ளார். அதன் பின்னர் குடும்ப சூழல் காரணமாக ஓசூர் பகுதியில் குறைந்த ஊதியத்தில் தனியார் அமைப்பு சார்பில் இறகு பந்து பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். அத்தனை பதக்கங்களையும் கோப்பைகளையும் வென்று குவித்த தனக்கு உரிய முறையில் பயிற்சி மேற்கொள்ள போதிய வசதி இல்லாததால் தன்னால் தொடர்ந்து விளையாட முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார். எனவே இறகு பந்து பயிற்சி மேற்கொள்ள அரசு உதவிக்கரம் நீட்டினால் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் இளம் வீரர் சாய்குமார். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க, SDAT-னு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேட்மிண்டனுக்கு வந்து கடலூரில் தான் இருக்கு. அந்த ஹாஸ்டலுக்கு செலெக்ஷன் போட்டு செலக்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு 4 வருஷம் இருந்த 9th-லேருந்து 12th வரைக்கும் அங்கே படித்தேன். அங்கே இருந்த வரைக்கும் என்னோட கேம் லெவல் வந்து நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நான் தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணி எல்லா வருஷமும் விளையாடு 4 வருஷமும் விளையாடினேன். அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக எங்கள் ஊருக்கு வந்துட்டதுக்கப்புறம் என்னால் அந்த கேம் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான வருவாய் எதுவும் இல்லை எங்ககிட்ட. கிராமத்தில் உள்ள சாய்குமார் போன்ற இளம் வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய முறையில் பயிற்சி அளித்தால் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு தன்னிறைவை பெற்று தனித்து விளங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயன்.